மல்லிகா, என்னடி இது இப்படி பண்ற? கீழே வாடி. ஏண்டி ஏண்டி உனக்கு இப்படி புத்தி போகுது? உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மா வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? என்ன நம்பி தானடி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க? இதுவும் பண்ணிக்காதடி மல்லிகா, சொன்னா கேளுடி. இந்த பெரியம்மா உனக்கு என்னடி குறை வச்ச? இத்தனை பேரு பாத்துட்டு இருக்கீங்களே, யாராவது போய் அவளை கொஞ்சம் காப்பாத்துங்களே. ப்ளீஸ் போ தம்பி. ஹே, யாராவது காப்பாத்த வந்தா குதிச்சிருவேன்னு சொல்லு. யாராவது என்ன காப்பாத்த வந்தீங்க அவ்வளவுதான், நான் இங்க இருந்து உடனே குதிச்சிருவேன். யாரும் மேல வராதீங்க. ஐயோ மேடம், வந்துருப்பா வந்துருப்பா தம்பி வந்துரு. ஏடி மல்லிகா இப்படி பண்றியடி, என்னடி ஆச்சு உனக்கு? சொன்னா கேளு மல்லிகா, கேளு வாடி. அண்ணே, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. தக்காளி ஒரு 150 ரூபா, உருளைக்கிழங்கு 70 ரூபா, வெங்காயம் ஒரு 40, மொத்தமா எல்லா காயும் சேர்த்து ஒரு 650 ரூபா ஆயிடுச்சுமா. என்னது இவ்வளவு அமௌண்டா? என்ன ரேட்டை பார்த்து சொல்லுங்க. காய்கறிய வாங்க வந்தா கறி ரேட்டை சொல்லி நிக்கிற. சரி சரி, ஒரு 100 ரூபா கம்மி பண்ணிக்க. உன்னை போல 4 பேர் வந்தா போதுமா, கடையே நடத்த தேவையில்லை, வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதான். என்ன தர்ஷினி, சரியா செஞ்சிருவல்ல? நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்குவேன், சந்தேகமே பட வேண்டாம். ஓகே, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு. சரிண்ணா, அப்ப நான் போயிட்டு வரேன், அக்கவுண்ட்ல எழுதிக்க. சரிம்மா. சரிண்ணா வரட்டா, வாமா போலாம். டைம் இல்ல ராணி, சீக்கிரம் உருட்டு. பொம்மி அக்கா, உன்னையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன், மறுபடியும் எனக்கு 12 தான் விழணும். பாப்பாக்கா, அடுத்த கட்டத்துல பாம்பு இருக்குதே பாப்பாக்கா. ஐயோ, பாப்பாக்காவை பார்க்கவே அள்ளுடுதே. என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குதுன்னு மட்டும் புரியுது. கடவுளே, எல்லா பிரச்சனையில இருந்தும் நல்லபடியா வெளியே வந்துடணும். மேடம் மேடம், யாரும் வரல. டேய், அவங்க நம்பர் தான் ஃபோன் பண்றா. என்னாச்சு மேடம்? நாங்க வந்துட்டோம் மேடம். சொல்லுங்க மேடம், இந்த வீட்டோட டோர் லாக் ஆயிருக்கு மேடம். லாக் ஆயிருக்கா? பகல் நேரத்துல டோர் லாக் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. இப்ப நான் வந்து கதவை திறந்தா யார் திறந்தா எப்படி திறந்தான்னு பயங்கரமா யோசிப்பா. அதனால நான் ஒண்ணு பண்றேன், அவ நம்பர் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். அவகிட்ட நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி பேசுங்க. மேடம் நீங்க நம்பர் மட்டும் அனுப்புங்க மேடம், மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். இப்ப நான் உங்களுக்கு அவளோட நம்பர் அமுச்சிருக்கேன்.
நான் லைன்ல தான் இருப்பேன். அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப பக்க பக்குன்னு இருக்கு. ராணிய உடனே கொன்னுடுவாங்கல்ல? ஆமா அத்த, அவட அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கவலையே படாதீங்க. ராணி, நல்லா கேட்டுக்கோ. அடுத்து நீ உருட்டு போற நேரத்துல எந்த நம்பர் வேணுனாலும் விழலாம், ஆனா தாயம் மட்டும் விழவே கூடாது. அப்படி தப்பி தவறி தாயம் விழுந்துருச்சுன்னா ஒரு உயிர் போயிடும், அதை நம்மளால தடுக்கவே முடியாது. நீ போன் போடுமா, நான் சரி பண்றேன். டேய், இதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். இதுக்குள்ள வச்சு அவங்களை தீத்து கட்டிடணும். டேய், தமன படை தான் கால் பண்றாங்க. ஆ மேடம். ஏய், என்னாச்சு? அந்த கிழமை மாட்டினானா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி வந்து ஒரு உடனே ஒளிஞ்சிருக்காங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கதையை நாங்க முடிச்சிருவோம் மேடம். டைம் பார்த்து சீக்கிரமா முடிச்சிட்டு சொல்லுங்க. யாராவது முதல்ல கொலை பண்ணுவீங்கன்னு பார்த்தா யார்கிட்ட இருந்து எந்த குட் நியூஸும் வரவே மாட்டேங்குதே. இங்க பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. முதல்ல கொலை பண்றவங்களுக்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் தரப்போறேன். இனியாவது ஸ்பீடா கொலை பண்ணி தொலைங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே மேடம். டேய் வாங்கடா. காய்கறி எல்லாம் எம்மா விலை விக்குது? மார்க்கெட்டுக்கு பாதி விலையில காய்கறி வந்து இறங்குது, ஆனா விக்க சொல்ல கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ரேட் சொல்றானுங்க. ஆனா பாவம், ஊர்ல விவசாயிய கேட்டா லாபமே இல்ல விலையே இல்லன்னு சொல்றானுங்க. விவசாயம் பண்ணி வாழ முடியாது, இந்த விலையில காய்கறியை வாங்கி தின்னும் காலம் தள்ள முடியாது. இனிமே அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. எத்தனையோ விவசாயிங்க மருந்த குச்சிட்டு சாவறாங்க, இங்க என்னடானா காய்கறி எல்லாம் இம்மா விலை விக்குது. இந்த புரோக்கருங்க தான் இடையில பொழைக்கிறானுங்க. விவசாயிக்கு எங்க காசு போக போகுது? எல்லாம் நேரம், இதுக்கெல்லாம் எப்ப விடுவு காலம் வருமோ தெரியல. எப்படி நம்ம சாப்பிடுறது இம்மா ரேட்டுக்கு வித்தாங்கன்னா? கடவுளே, எப்படியாவது பாம்ப தாண்டி போயிடணும். சார், வரேன் அண்ணே, சீக்கிரம் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். பொதுவாக என்ன ஸ்வீட்டா ரெடி பண்ண சொல்லியிருந்தான், டயத்துக்கு ரெடி ஆயிடும்ல சார். எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடும். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எல்லா ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட சொல்லியிருக்கேன் சார். ஹே,
அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேடம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம், இங்க கூட ஆளுங்க இருக்காங்க. இத சொதப்பாம கரெக்டா பண்ணாதான் காரியம் கச்சிதமா முடியும். அதுக்காக தான் நான் உங்களை இத்தனை பேர் அனுப்பி வச்சிருக்கேன், புரியுதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம். இங்க பாருங்க, சொதப்ப கூடாது, கரெக்டா பண்ணணும் ரவி. அதுக்காக தான் ஒட்டு மொத்த ஆட்களையும் ரேணி குண்டால இருந்து இறக்கிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். காரியம் முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரி, சீக்கிரமா பண்ணுங்க. ஆபத்துல இருக்கு, அது எந்த உயிர்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்குமே. அந்த ஒரு உயிர் யாருன்னு தெரியணுமா உனக்கு? தெரியலையே பாப்பாக்கா. யாரு யாரு பாப்பாக்கா? ஒருவேளை தாயம் விழுந்து பாம்பு கிட்ட கடி வாங்கினா உன் தாலிக்கு ஆபத்து, உன் தாலிக்கு ஆபத்து. போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, எடுத்து பேசு, அப்புறமா உருட்டலாம். சரி. மேடம், வீட்ல பிளம்பிங் வேலை இருக்குன்னு சொன்னீங்க மேடம். நான் எதுவுமே ஃபோன் பண்ணலையே மேடம். இங்க இருந்தா சிதம்பரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம், அவர் ரூம்ல இருக்க பைப்ல தண்ணி லீக் ஆகுதா மேடம். கதவு திறந்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இப்பவே வரேன்னு சொல்லு. இதோ வர, வந்து கதவை திறக்கிறேன். ராணி, தாயத்தை தவிர நீ எது போட்டாலும் பிரச்சனை இல்ல, ஆனா தாயத்தை மட்டும் போடுறாத. பூமி அக்கா, உன்னதான் மனசார வேண்டிக்கின்னு ஒவ்வொரு தபாவும் இந்த தாய கட்டைய உருட்டுற. இந்த தபாவும் தாயம் விழாம நீதான் பாத்துக்கணும். இப்ப உனக்கு பகடு காய உருட்டுறதுக்கு இருக்கிற நேரம் சரியா 12 நொடி. நானே வந்து கதவை திறந்து விடுறேன். கதவு முடி தப்பிக்க பாப்பீங்க. இங்க பாரு, திறந்துரு. இல்ல உடஞ்சிருக்க. உடைக்கடா கதவை.
என்னப்பா எதுக்குடா இதோ கொலைப்பட பாக்குறீங்க? இங்க பாருங்கடா, இங்க பாருங்கடா, உங்களுக்கு எல்லாம் காசு பட வேணாலும் நான் கொடுத்துறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்கடா பிளீஸ். ஐயோ, நீ என்ன கஞ்சினாலும் சரி, இன்னைக்கு சாவ போறது உறுதி. ஐயோ ஐயோ, ஏய் அடிச்சு உடைங்கடா. இப்போ நான் குதிக்கட்டுமா? இவ நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். என் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இந்த இடத்துல இருந்து விழுந்து செதறி செத்தா அதுக்கு நீ தான் காரணம். என்னடி ஏண்டி என்னென்னவோ பேசுற, ஏண்டி இப்படி அபாண்டமா சொல்ற? என் பொம்மையை எப்படி வளர்த்தனோ அப்படி தனடி வளர்த்த. சொல்ல போனா என் பொம்மையை விட ஒரு பங்கு ஒன்ன தனடி நான் பாத்துக்கிட்டேன். நான் அப்படி வளர்த்த என் பொம்மையே எனக்கு இல்லாம போயிட்டா. பாத்துட்டு இருக்கீங்களே எப்படியாவது அவளை காப்பாத்தி கீழே கொண்டு வாங்களே, எனக்கு என் மல்லிகா வேணும். ஐயோ மம்மி, என்னடி இது, இவளை யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறாங்களே. அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இறங்குமா? இறங்குமா? உன்னை கையெடுத்து கும்பற, இறங்கி வாமா. சொல்றது கேளு மல்லிகா, இறங்கி வாமா. வணக்கம் மேடம். சொன்னதல்ல ஞாபகம் இருக்குல்ல? அதோ அந்த ரூம் தான். ஆ, சரி மேடம். அங்க இல்லனா அவ மொட்டை மாடியில இருப்பா. சீக்கிரமா வேலைய முடிச்சு கிளம்புங்க. சரியா மேடம். ஓகே மேடம். ஏய் வாடா. சித்தார்த், வீட்டுக்குள்ள எங்களுக்கு நேத்து படம் காமிச்சல்ல, இப்ப நான் உனக்கு படம் காமிக்கிறேன். அதை பார்க்கும் போது உன்னால தாங்கிக்கவே முடியாது. அணு அணுவா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் உனக்கு வலிக்கும். என்ன என்ன
சீக்கிரம் அவங்க ஜன்னல் கடையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்கப்பா.